ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓமைக்ரான் தொற்று எதிரொலியாக மீண்டும் பள்ளி கல்லூரிகள் மூடிவிட்டு மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எஸ் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அவர் ஜனவரி 3, 2022 முதல் மாணவர்களுக்கு சுழற்சி முறை வகுப்புகள் நடத்தப்பட்டு பள்ளிகள் முழு நேரமும் செயல்படும், கல்லூரிகள் முழு நேரமும் செயல்படும் என்று ஏற்கனவே தமிழக முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் ஓமைக்ரான் தொற்று வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இதனால் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் மூடப்படுமா அப்படிங்கிற என்ற கேள்வியினை தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களிடம் செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு தளர்வுகள் குறித்து டிசம்பர் 31 நாளை வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து இறுதி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்லூரிகளில் சுழற்சி வகுப்புகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நாளை நடைபெறும் ஆலோசனையில் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி என்று அழைக்கக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மாணவர்களுக்கு இந்த மாதிரி இணையவழி வகுப்புகள் நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மீண்டும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று பாமகவுடைய கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. கொரோனா 3வது அலையினை தடுக்க இரவு ஊரடங்கு, பள்ளிகளுக்கு விடுமுறை போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளை ஊரடங்கு தளர்வுகள் குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் மீண்டும் மூடப்படுமா, அப்படின்னா பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து சுழற்சி முறையில் செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்கள்லேருந்து செய்திக்குறிப்பு வெளியானது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுங்க, மாநில முதலமைச்சர் தொடர்ந்து எங்களுடன் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட எங்களை சந்திக்கும் போது அந்த பல்வேறு விஷயங்கள் கேட்டார் என்று இருக்கிறார். நாளைய தினம் 10:30 இந்த மாதிரி பல்வேறு இந்த கோவிட் மற்றும் ஒமிக்ரான் உலக அளவில் நிலைமை, இந்திய அளவில் நிலைமை, மாநகரங்களின் நிலைமை மற்றும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட எடுக்கப்பட வேண்டிய ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து மாநில முதலமைச்சர் மீட்டிங் நடக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு ஆலோசனைகள் அவர்கள் எடுத்து செல்லப்பட்டு நம்ம இதற்கான முடிவுகள் மாநில முதலமைச்சர் வந்து எடுப்பார்.